Hi friends, welcome to Peter Vlogs Tamil. நான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பிரேக் ஆயில் தான் நம்ம பல்சர் 220F மாற்ற போகிறோம். இந்த மாஸ்டர் சிலிண்டரை கழட்டி பழைய ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஆயில் தான் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க் ஆயிலும் பேக் டிஸ்க் ஆயிலும் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரேக் ஆயில் ஒன்று வாங்கிக்கோங்க. பஜாஜ் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே கிடைக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 66, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 66 ரூபாய். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்றதை, அதோடய ரேட்டும் அதோடய டூல்ஸோட சைஸ் வந்து எல்லாமே நான் சொல்கிறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சிரஞ்சு ஒன்று வாங்கிக்கோங்க. இது இன்ஜெக்ஷன் தான், ஆனால் சிரஞ்சே சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயே கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஓஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. இது ஒரு 1 மீட்டர் ஓஸ் வாங்கினா போதும். ஓஸ்ன்னு கேட்கலாம், இல்லை பைப்பு இந்த மாதிரி கேளுங்க. இது உள்ளே வந்து தண்ணி போகிறது, ஆயில் போகிறது எல்லாமே தெளிவாக தெரிகிற மாதிரி பைப்பு வாங்கி கேளுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரு. இதுக்கு நம்ம கழட்டினோன்னா, மாஸ்டர் சிலிண்டர் நம்ம கழட்டினோம்னா ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11mm ரிங்ஸ் ஸ்பேனரு. இது கூட நான் இப்போ தான் வாங்கினேன். 11mm ரிங்ஸ் ஸ்பேனர் இதுவும் தேவை. மிச்சப்படி உங்களுக்கு தேவையான டூல்ஸ் ஏதாவது பக்கத்தில் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மிரர்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இதெல்லாம் ஸ்டிக்கில் இருக்கலாம். இந்த மாஸ்டர் சிலிண்டரில் வர ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் கழட்டிடலாம். கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கழட்டுங்க. அப்புறம் ஸ்க்ரூ நெளிஞ்சிருச்சுன்னா மாஸ்டர் சிலிண்டரே மாற்றுற மாதிரி ஆகிடும். பிரேக் ஆயில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லாயிருக்கு பிரேக் ஆயிலு. பிரேக் ஆயிலெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து மாஸ்டர் சிலிண்டரில் பிரேக் ஆயில் வந்து கட்டி போகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சிரஞ்சு வச்சு உறிஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் வந்து எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து பிரேக்கை மட்டும் அழுத்திடக்கூடாது, ஏன்னா இதில் வந்து இப்போ பிரேக் ஆயில் இல்லை. பிரேக் அழுத்தினீங்கன்னா ஏர் லாக் ஆகிடும். இதில் நீங்கள் வேஸ்ட்டு துணி இருந்தால் அந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். நான் சிரஞ்சு வச்சு உறிஞ்சி எடுத்துட்டேன். இதில் இப்போ ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஆயில் அளவு பார்த்து ஊற்றுங்க. இப்போ இந்த கேப் மட்டும் நம்ம போட்டுடலாம். பிரேக் அழுத்தும் போது அப்புறம் ஆயில் வந்து மேலே தெறிக்கும். இது மேலே ஒரு கேப் ஒன்று இருக்கும், இதை ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். கழட்டிட்டு 11 ரிங்ஸ் ஸ்பேனர் வச்சு இதை நம்ம இப்போ லூஸ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ஓஸ் மாட்டிக்கலாம். வந்து லூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே பிரேக் அழுத்தலாம். பிரேக் அழுத்தும் போது ஆயில் வந்து இது வழியாக வெளியில் வரும். மேலே வந்து பிரேக் ஆயில் குறையக்கூடாது. பிரேக் ஆயில் குறைஞ்சிச்சுன்னா பிரேக் இல்லாமல் பிரேக் ஆயில் இல்லாமல் பிரேக் அழுத்தினோன்னா அப்புறம் ஏர் லாக் ஆகிடும். மேலே வந்து பிரேக் ஆயில் லெவலை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க.
மேலே பிரேக் ஆயில் குறைய குறைய நம்ம வந்து மேலே ஆயில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் பிரேக் ஆயில் மாற்றினீங்கன்னா அப்போ தான் ஏர்லாக் ஆகாமல் பிரேக்கெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லைனா ஏர்லாக் ஆகிடும். பழைய ஆயில் பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் நல்லா கருப்பாக இருக்குது. பழைய ஆயில் போயிட்டு புது ஆயில் வந்துச்சுன்னா போதும், அதோட டைட் பண்ணிடுங்க. இது வந்து இப்போ டைட் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஃபுல்லாக அங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கும், அது வந்து ஃபஸ்ட்டு டைட் பண்ணிவிடுங்க, லூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மேலே வந்து ஆயில் இருக்கும், இப்போ தேவையான அளவு ஆயிலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஆயில் போட்டு கேப் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாலு முறை பிரேக்கை நல்லா வந்து பிடிச்சிட்டு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு மேலே வந்து பிரேக் விடக்கூடாது. இந்த போல்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அப்படியே டைட் பண்ணிட்டு தான் பிரேக்கை விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு மேலே. பிரேக்கை அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு முறை லூஸ் பண்ணிவிட்டு ஆயில் தெரிச்சதுக்கப்புறம் டைட் பண்ணிடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகிடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பிரேக் ஆயில் மாற்றிட்டோம், இப்போ வந்து பேக் பிரேக் ஆயில் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷீல்டை கழட்டிடலாம். ஷீல்டு கழட்டிட்டு பேக் சீட்டை கழட்டிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில், இதுக்குள்ளே தான் வந்து பிரேக் ஆயில் இருக்கும். இதில் இருக்கிற பழைய ஆயிலை சிரிஞ்சு வழியாக உறிஞ்சி புது ஆயிலை வந்து நம்ம அப்படியே ஊற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆயில் எடுத்ததுக்கப்புறம் பிரேக்கில் மட்டும் கால் வச்சிடாதீங்க, பிரேக் போட்டிங்கன்னா அப்புறம் ஏர்லாக் ஆகிடும். இதுலேயும் அளவு பார்த்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் இதில் போட்டாச்சு. இப்போ பிரேக் அழுத்தி பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ பிரேக் அழுத்தும் போது நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ பிரேக் ஆயில் எப்படி மாற்றணுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாஸ்டர் சிலிண்டரில் பிரேக் ஆயிலை ஊற்றி எப்படி ஏர் லாக் இல்லாமல் பிரேக் ஆயில் போட்டோன்றதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பேக் பிரேக்கில் சீட்டை கழட்டிட்டு அந்த ஒரு கேப் மாதிரி இருக்கும், அதை கழட்டி ஊற்றுனீங்கனாலே பிரேக் ஆயில் போட்டுடலாம். ஏர்லாக் இல்லாமல் ஏர்லாக் எப்படி ஆகாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிரேக் ஆயிலெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிடுங்க. மாஸ்டர் சிலிண்டருக்குள்ளே வந்து அப்படியே ஆயில் வந்து கட்டி போயிடும். தேங்க்யூ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.